வரேன். யாரு யாரு நீங்க? மிஸ்டர் வடமலை. நான் தான். நீங்க? We are from Income Tax Department. உங்ககிட்ட விசாரிக்க வேண்டியது இருக்கு, உள்ள போய் பேசலாமா? என்கிட்டயா? எதுக்கு? அது உள்ள வந்து சொல்றேன், வாங்க. சார் 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 சார், சார் என்கிட்ட மூணு பேரும் என்ன சார் விசாரிக்கணும்னு நினைக்கிறீங்க? முதல்ல உட்காருங்க சார். ஆக்சுவலாக எனக்கு இன்னும் இன்கம்மே வந்து சேர்ந்த பாடு இல்லை. அதுக்குள்ளே நீங்கள் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கீங்கன்னா என்ன சார் இது? பிஸ்னஸ் ஒரு வருஷம் நல்லா போகட்டும், காசு சம்பாதிக்கிறேன், நானே ஒழுங்காக வந்து வரி கட்டுறேன். என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க? கார் ஃபைனான்ஸ் பண்ணிட்டுருக்கேன் சார். ஆக்சுவலாக இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு. அதெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை. இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்க எவ்வளோ முதல் போட்டீங்க? உலகத்துல யாருமே பிசினஸ் ஆரம்பிக்கிறது இல்லையா? இல்ல யாருமே பிசினஸ்க்காக ஃபைனான்ஸ் வாங்குறது இல்லையா? ஏன் சார்? நல்லா ஆரம்பிங்க, எவ்வளவு வேணாலும் ஃபைனான்ஸ் வாங்கிங்க சார். ஆனா 10 பைசா டிரான்சாக்ஷன் பண்ணா கூட அதுக்கு கவர்மெண்ட்டுக்கு ப்ராப்பரா கணக்கு கொடுக்கணும். அது தெரியாதா உங்களுக்கு? ஆமா சார், 50 லட்சம் ரூபாய்ங்கிறது பெரிய அமௌண்ட். இவ்வளவு பெரிய டீலிங் நடந்திருக்கு. கொடுக்கறவனும் கணக்கு காட்டாம, வாங்குறவனும் கணக்கு காட்டாம இருந்தா நடந்த டிரான்சாக்ஷனை பிளாக் டிரான்சாக்ஷன் எடுக்க வேண்டி வரும். சோ 50 லட்சம் ரூபாய் கருப்பு பணத்துல பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க, கரெக்டா இல்லையா சார்? சார் இல்ல சார், இல்ல சார், சத்தியமா இல்ல சார். அப்ப சொல்லுங்க, உங்களுக்கு யார் பணம் கொடுத்தது சொல்லுங்க சார். சொல்லுங்க சார், உங்களுக்கு யார் பணம் கொடுத்தது? அவங்க பேரு ஸ்னேகா சார். ஸ்னேகான்னா யார்? நடிகை ஸ்னேகாவா? இப்ப கூட பிரசன்னாவை கல்யாணம் பண்ணிட்டு விளம்பர படத்துல நிறைய வராங்களா அவங்களா? ஐயோ, அவங்களா இல்ல சார், அது கடற்கரையான் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் லிமிடெட் MD முத்தழகியோட கூட இருக்கிறவங்க சார். கூட இருக்கிறவங்கன்னா? ஆமா சார், அவங்களுக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி, அவங்களோட பிசினஸ் எல்லாத்தையுமே இவங்க தான் கூட இருந்து பாத்துப்பாங்க. மிஸ்டர் வடமலை, எங்ககிட்ட நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையிலையும் கவனம் இருக்கட்டும். நீங்க கொடுக்கற இன்ஃபர்மேஷன்ல ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா உங்க மேல கிரிமினல் ஆக்ஷன் எடுக்க வேண்டியது வரும். ஐயோ, ப்ராபப்ளி நீங்க அரெஸ்ட் ஆக வேண்டியது வரும். ஐயோ, நான் பொய் சொல்லல சார். சார் என்ன நம்புங்க சார், சத்தியமா இந்த படத்தை ஸ்னேகா தான் கொடுத்தாங்க சார். நான் எந்த தப்பும் பண்ணல சார், என்ன விட்டுருங்க சார். ஓகே, நீங்க சொன்ன தகவல் சரியான்னு நாங்க கிராஸ் செக் பண்றோம். தகவல் சரியா இருந்தா உங்களுக்கு இன்டிமேஷன் வரும். நீங்க வாங்கின படத்துக்கு ஒழுங்கா கணக்கு காட்டிட்டு இங்க உங்க வேலையை பார்க்கலாம். நீங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் ஏதாவது தப்பா இருந்ததுனா? சார் சார் சார், தப்பாலாம் இல்ல சார், உண்மையதான் சார் சொல்றேன். நான் பொய் சொல்லல, ஸ்னேகா தான் சார் பணம் கொடுத்தாங்க. நீங்க வேணா அவங்களை விசாரிங்க சார், நான் இங்கதான் சார் இருப்பேன், நீங்க போங்க.